ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோவில் சயன் அப்படிங்கிற ஒரு ஹண்டிங் ட்ராமா ரிவர்ஸ் த்ரில்லர் மூவி பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்போது, ஓ சயன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வெளியூரில் படிச்சுட்டு அவங்களோட அந்த காட்டுக்குள்ளே வாழ்கிற ஒரு காட்டுவாசிகள் மாதிரி இவங்க அவங்களோட அந்த காட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க பாட்டி அந்த ஊரில் இருக்காங்க, பாட்டியோடு அவங்க இருக்காங்க. இவங்களை சுற்றி நிறைய பேர் அந்த காட்டுக்குள்ளே வந்து காட்டுவாசிகளாக வந்து வாழ்ந்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த இவங்களோட பாட்டி தான் அந்த காட்டுகளுக்கு இருக்க வீடு எல்லாத்துக்குமே வந்து பெரிய தலைகட்டு. இவங்க எல்லாம் இவங்க சொல்லாமல் அங்கே புல்லு பூண்டு கூட இல்லை, காற்று கூட வீசாது, அந்த மாதிரியான ஒரு இது. எவ்வளோ கவர்மெண்ட் வந்து நல்ல பெனிஃபிட்லாம் தரோம் அப்படின்னு சொல்லியும் இவங்க வந்து இல்லை, நாங்கள் காட்டுக்குள்ளே தான் இருப்போம் அப்படின்றது சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க. ஆக்சுவலி இந்த படம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நாட்டில் நடக்கும் மாதிரி தான் இந்த கார்ப்பரேட் கம்பெனி, அரசியல்வாதிங்க, கைக்கூலி இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டை எப்படி நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்களோ, இந்த பிரச்சனை நம்ம நாட்டில் மட்டுமில்லை ஃபாரின்லையும் இதே மாதிரியானதான் இருக்கானுங்க. அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பான், இந்த கார்ப்பரேட் பிஸ்னஸ் மேன் பண்ணுறவன் இந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்றத வந்து இந்த படம் வந்து மூலமாக நமக்கு ப்ரூவ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட் இந்த மாதிரி ஹாலிவுட் படங்கள் ரிலீஸ் ஆகிறது இல்லை இந்த மாதிரியான கேட்டகரியில். இது என்ன பிரச்சனைனா, இது ஹாலிவுட் படமே ஃபஸ்ட்டு கிடையாது, இது ஒரு ரஷ்யன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்க்கும்போது, படித்து முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது பக்கத்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவிலேருந்து ஒரு நாலஞ்சு ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த பாட்டியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. உங்களுக்கு நாங்கள் நிறைய பணம் தர்றோம், உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் தர்றோம், குறிப்பிட்ட ஒரு பகுதி காட்டு பகுதியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்த மட்டும் நாங்கள் சேல்ஸுக்கு வாங்கிக்கிறோம், நீங்கள் தர முடியுமா அப்படின்னு சொன்னோன்னே பாட்டிக்கு இவங்க பேசின விதம், உங்களுக்கு காட்டை யார் அழிக்க நினச்சாலும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அங்கே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இங்கே யாருமே காட்டையோ வனத்தையோ மரத்தையோ யாருமே பராமரிக்கிறது கிடையாது, அந்த காடும் மரங்களும் அதுங்களே அதுங்களை பராமரிச்சுக்குது, அதை மீறி மக்கள் ஏதாவது செய்ய போனால் தான் மக்களை அந்த காடு இயற்கையால் அழிக்குது அப்படின்ற ஒரு குறிக்கோளோட பாட்டி, இல்லை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி பாட்டி அனுப்பி வச்சிடறாங்க. ஓகே, எங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நீங்கள் போங்க, நாங்கள் போகிறோம், நாங்கள் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த இடத்த விற்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு போகிறாங்க. ஹீரோனுக்கு சயனுக்கு டவுட் ஆகி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க இருக்கிற டென்ட்டுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போது அங்கே தேடி வந்த பிஸ்னஸ் மேன் அவங்க அப்பா கூட பேசுகிறாங்க, ஒரு விஷயம் ஏன் எதுக்காக வாங்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பேசும்போது அதை ஹீரோயினை வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணோடனே ஹீரோயினை விட்டு தரத்த ஆரம்பிக்கிறாங்க. தரத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கே வந்து பாட்டியோட பேச்சுவார்த்தை நடந்தது, அதை ரெக்கார்ட் பண்ணது எது கூட அப்படின்னு அங்கே சில சலசலப்பு வருது. அதுக்கப்புறம் அங்கே பாட்டியை ஷூட் பண்ணி கொண்டுடுறானுங்க. இப்போ ஹீரோயினில் இருக்க அந்த எவிடென்ஸை எடுக்கணும், ஹீரோயினியை அங்கே வந்து அடித்து மயக்கி ஹீரோயினியையும் பாட்டியும் ஒரு குடானுக்குள்ளே போட்டு எரிச்சு விடுறாங்க. ஒரு வழியாக ஹீரோயினியை அங்கே வந்து தப்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து ஒரு மலையிலேருந்து கீழேயும் விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் முழிச்சு பார்க்குற ஹீரோயினி ஒன்று அவனுங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும், இல்லை இந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும் அப்படின்னு முடிவெடுக்காங்க. வெளியில் அவங்களால சொல்ல முடியலை, ஏன்னா வந்து அவங்க கார்பரேட் கம்பெனி அப்படின்னோடனே அவங்கள அரசியல்வாதி எல்லாருமே வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இப்போ ஹீரோயினி இந்த எவிடன்ஸை கொண்டு கொடுக்கணும், இல்லை இவங்களெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கணும், இப்போ ரெண்டில் எது பண்ணாங்க ஹீரோயினி. ஸோ ஃபஸ்ட்டு ஹீரோயினி வந்து உயிரோட மீண்டாங்களா இல்லையா அப்படின்றத சொல்கிற படம் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸாக பட்டது இந்த ஹீரோயினோட ஆக்டிங். ஹீரோயினி ஒரு அவங்க அப்பா ஒரு போராளி, அது மாதிரி ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு வாரியராக தான் வளருவாங்க. பார்க்க பொண்ணாக இருந்தாலும் அவங்க பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து ஆம்பளையாக இருக்கும் அப்படின்னு பாட்டியே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அவங்க நடந்துருவது எல்லாமே. முக்கியமாக இந்த படத்தில் நான் பாராட்ட வேண்டியது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி. இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்க்க முழுக்க ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு மட்டும் இருக்கப்படியா, காட்டோட அழகை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அருவி காடு எப்படி இருக்குது, அதை வந்து ட்ரோன் ஷாட் வச்சா எப்படி இருக்கும், கொற்ற அருவி எப்படி இருக்கும், கூரை குயில் இருக்குது, ஆறு எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்கும், காடே வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், அதையும் அழிக்க நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தையும், இந்த கார்பரேட் கம்பெனிக்கிட்ட அந்த அரசியல்வாதிங்க எவ்வளோ அடிமைத்தனமாக வேலை பார்க்குறானுங்க அப்படின்ற விஷயத்தையும், கவர்மெண்ட்டில் இருக்க போலீஸ் ஆஃபீஸராகட்டும் யாராகட்டும் இந்த கார்பரேட் கம்பெனிக்கு கை கட்டி கவர்மெண்ட்டுக்கு வேலை விசுவாசமாக வேலை பார்க்குறத விட இந்த கார்பரேட் கம்பெனிக்கு எவ்வளோ அழகாக வேலை பார்க்குறானுங்க அப்படின்றத வந்து அப்பட்டமாக ரொம்ப திட்ட தெளிவாக பளிச்சுன்னு மூஞ்சில சாணி அடித்து அடித்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இப்படிலாம் எடுக்கிறதுக்கு ஒரு துணிவு வேணும். அதை தாண்டி இந்த படத்தில் பேசுகிற டயலாக் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். ஹீரோயினியை வந்து லவ் பண்ணுற பையன் ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நம்ம இவங்களெல்லாம் அந்த ப்ரூஃபை காப்பி சட்டத்தில் கூண்டில் ஏற்றலாம் அப்படின்னு. உடனே ஹீரோயினி பார்ப்பாங்க, அந்த கூண்டா அப்படின்னா கிளி கூண்டா அப்படின்வாங்க. கிளி கூண்டு கூட கிளியை பாதுகாத்து வைக்க உதவும், அதை அடைச்சி வைக்கும், பட் மக்களுக்கான அந்த கூண்டு அப்படின்றது என்ன விஷயம் பண்ணிச்சு, அது என்ன பண்ணுவோம், எதுவுமே பண்ணாது. இங்கே கூண்டு அப்படிங்கிறது இந்த கார்பரேட் பணக்காரங்களுக்கு மட்டுமே செயல்படக்கூடிய கூண்டு, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நீ சொல்கிற அந்த கூண்டு செய்யும் அப்படின்னு ஒரு டைலாக். இந்த டைலாக்லாம் கேட்கும்போது பயங்கரமாக எனக்கு அப்படியே பூரிப்பாயிருச்சு, ரொம்பவே வந்து நான் மெர்சல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லணும். இதே நம்ம தமிழ் படத்தில் வச்சுருந்தா தேட்டரை அடித்து கிழிச்சிருப்பானுங்க.
இல்லை அந்த ஹீரோ வந்து ரைடு விட்டு ஹீரோ வந்து கொண்டிருப்பானுங்க. ஸோ இப்படி ஒரு டயலாக் அந்த படத்தில் வைக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் வேணும். இதை பாராட்டு, இதை பார்த்து சென்சார் பண்ணி விட்டு அந்த அந்த சென்சார் உங்களுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டு நம்ம வச்சு ஆகணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் அந்த வில்லன் அப்படின்னு வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாமே வந்து ரொம்ப மிரட்டலாக இருப்பாங்க. ஒரு கார்பரேட் கம்பெனி டெவலப் ஆகிறேன் எவ்வளோ அடிமைத்தனமாக இருப்பான் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தின் மூலம் நமக்கு திட்ட தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, இந்த படத்தோட ஸ்டன்ட்ஸ், இந்த படத்தோட ஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ மெத்தடாக இருக்கும். அதனால் அந்த படத்தை நம்ம படம் போகிற வேகத்துக்கும் படத்தோட கதைக்கும் மிஸ்டர் ஸ்டன்ஸுக்கும் இந்த ஸ்டன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரிக்கும் படத்தோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப லோக்கலான கதை அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம கெஸ் பண்ண முடியக்கூடிய அடுத்தது தான் வரப்போகுது அப்படின்னு நினச்சா கூட ரொம்பவே வந்து லேக் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் எல்லாமே இருக்கும். அந்த காட்சி அமைப்பே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த படத்தை நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்க்க முடியலை அப்படின்னு தான். பட் ஹீரோனி என்ன தான் முழுமூச்சா அந்த படத்தை வந்து அவங்க ஷோல்டரில் வந்து என் பண்ணி நடித்து கொடுத்தாலும் படத்தோட கதையும் படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னபடியா இந்த படத்தை நம்மளால் வந்து ரொம்பவே இன்வால்வ்டாக வந்து நம்மளால் பார்க்க முடியல. இப்படி ஒரு படம் பார்த்தோம் நம்ம அதை சீக்கிரமாக மறந்துட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த படமே ஃபுல்லாக நம்ம பார்த்து முடிப்போம். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது, ப்ரூட்டல் காட்சிகள் அப்படின்னே கிடையாது. ஸோ நீங்கள் ஃபேமிலிஸோடு உட்காந்து பார்க்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு டெஃபினட்டாக அந்த மாதிரி படங்களை போட்டு காட்டணும். இந்த கார்பரேட் கம்பெனி இந்த காடுகளை எப்படியெல்லாம் அழிக்கிறாங்க அப்படின்றலாம் தாண்டி எதுக்காக இந்த காடுகளெல்லாம் அழிச்சு அந்த கார்பரேட் கம்பெனி அதை அழிச்ச காட்டுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ஒரு ஹாலிவுட் மூவியில் ஒரு அதர் லாங்குவேஜ் மூவியில் நம்மளை பார்த்துக்க தெரிஞ்சுக்க முடியுது. இதை தான் இங்கே நடக்குது. பட் இதை படமாக சொல்கிறதுக்கு யாருக்கும் துணிவு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தாவது ஏதாவது டைரக்டர் இந்த மாதிரி படங்களை வந்து எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக எல்லாருமே நீங்கள் செக் பண்ணுங்கள். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். அமேசான் ப்ரைமில் இந்த படம் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. தமிழ் டபுளில் அவைலபிள் அந்த படம் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் இந்த படம் இருக்குது. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 4.5 வரைக்கும் இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு லோ பட்ஜெட் படம், எந்த செலவும் இல்லை, ஒரு ஃபாஸ்ட் அசோசியேட் தான் இருக்கும், பெருசாக ரிஸ்க் காஸ்ட்யூம் எதுவுமே இல்லை. பட் இந்த படம் வந்து ஓரளவு ஆவரேஜான மூவியாக தான் இந்த படம் எனக்கு இருந்துச்சு. அடுத்த நல்ல ஒரு மூவி ரிலீஸோட வந்து மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.